வணக்கம். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் புதுவையின் 9 துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பொங்கலுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை துவக்கம், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பாகிஸ்தான் வெள்ளத்தில் தத்தளித்த முஸ்லிம் மக்கள், கோயிலை திறந்த அடைக்கலம் கொடுத்த இந்து மக்கள். மக்களுக்கு மட்டுமல்ல அரசு ஊழியர்களுக்கும் அல்வா தந்த ஸ்டாலின், மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல். நாட்டின் சிறந்த உயிரியல் பூங்காவாக வண்டலூர் பூங்கா தேர்வு, ஒடிசாவில் நடந்த பூங்கா இயக்குநர்கள் மாநாட்டில் அங்கீகாரம். நீட் தேர்வில் தேசிய அளவில் 8 இடம் எடுத்து அசத்திய ஓசூர் மாணவன், பாராட்டு விழா நடத்தி நண்பர்கள் வாழ்த்து. மொபைல் கேம் ஆப் மூலம் மோசடி, மேற்கு வங்க தொழிலதிபர் வீட்டில் 17 கோடி ரூபாய் பறிமுதல். ராணி எலிசபெத் மறைவுக்கு இன்று இந்தியா சார்பில் ஒருநாள் துக்கம் அனுசரிப்பு. கோத்தகிரியில் வீடுகள் அருகே நடமாடிய 4 சிறுத்தைகளால் மக்கள் பீதி, கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை. நெல்லையில் தடம் புரண்டது பாலருவி ரயில், 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தண்டவாளத்தில் பெட்டி நிலை நிறுத்தம். JEE அட்வான்ஸ்டு தேர்வு முடிவுகள் வெளியீடு, 40,712 பேர் தேர்ச்சி பெற்றனர், தேர்ச்சி விகிதம் 26.17%. பாரதியாரின் 101வது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு, பாரதி பூங்காவில் முதல்வர் ரங்கசாமி மரியாதை. கல்வராயன் மலைப்பகுதியில் 1,800 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிப்பு, தலைமறைவான ராஜ்குமாருக்கு போலீஸ் வலை. கும்பகரை அருவியில் குளிக்க 12வது நாளாக தொடரும் தடை, டூரிஸ்டுகள் ஏமாற்றம். பாலாற்றில் அடித்து செல்லப்பட்ட சிறுவர்கள் 8 மணி நேர தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்பு. திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலம், பக்தர்கள் சுவாமி தரிசனம். ராகுலின் 5வது நாள் பாத யாத்திரை கேரளாவில் இன்று தொடங்கியது. 5 மாத பராமரிப்பு பணிக்காக காவிரி பாலம் இன்று முதல் மூடப்படுகிறது, வாகனங்கள் அனைத்தும் மாற்று பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இந்தியாவில் மேலும் 5076 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி, 11 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். மதுரை மாநகராட்சி பள்ளியில் நடந்த இலவச மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு துவக்கி வைத்தார். ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் பணி செய்வதாக ஸ்டாலின் காமெடி செய்கிறார். வடிவேலு திரையில் இல்லாத குறையை ஸ்டாலின் திருத்த வைக்கிறார் என கிண்டல் செய்தார். இது என்னப்பா சொல்றது, முதலமைச்சர் ஜோக் அடிக்கிறாரு, ஜோக் அடிக்கும் போது சிரிக்கத்தான் வேண்டியிருக்கு. இப்போ வடிவேலு இல்லாத குறைய அப்பப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அதை தீர்த்து வச்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் நிமிஷத்துக்கு நிமிஷம் உழைக்கிறேன்றார், நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டாவுக்கு போஸ் கொடுக்குறாரு, டிவியில் பேசுகிறாரு, டிவியில் வர்றாரு, அதுதான் நடக்குது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் இந்த திமுக வர்றதுக்கு, இந்த கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வர்றதுக்கும் காரணம். அவங்களுக்கே சொன்ன வாக்குறுதி என்ன, மக்களுக்கு என்ன அல்வா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் இந்த அரசாங்கம். இதை அவர் உண்மையில் அவரே ஒத்துக்கிட்டார். மதுரையில் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 3 கண்காட்சி நடக்கும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. ஆனால் நிர்வாக காரணங்களால் புத்தக கண்காட்சி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இப்போது கண்காட்சிக்கான தேதி மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23 அக்டோபர் 3 வரை தமுக்கம் மைதானத்தில் புத்தக கண்காட்சி நடக்கும் என மாவட்ட கலெக்டர் அனிஷேகர் அறிவித்துள்ளார். 200 அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. சிறார்களுக்கான சிறப்பு அரங்கமும் இடம்பெறவுள்ளது. காலை 11 முதல் 9 வரை புத்தக கண்காட்சி நடக்கும். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய உயிரியல் பூங்கா இயக்குநர்கள் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் சிறந்த மேலாண்மை பராமரிப்பு அடிப்படையில் 82% புள்ளிகளை பெற்ற வடலூர் உயிரியல் பூங்கா நாட்டின் சிறந்த உயிரியல் பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. இங்கு சிங்கம், வெள்ளைப்புலி, வங்கப்புலி, சிறுத்தை, யானை, மனித குரங்கு,
காண்டாமிருகம், நீர்நாய், முதலைகள் உள்ளிட்ட விலங்குகளும் அரிய வகை பாம்பு பறவைகளும் உள்ளன. வண்ணத்து பூச்சி பூங்கா, மீன் கண்காட்சியகம் உள்ளிட்டவையும் இங்கு உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தென்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணா. 10ஆம் வகுப்பு வரை ஓசூரில் படித்த கிருஷ்ணா பிளஸ் ஒன் பிளஸ் டூ பெங்களூருவில் படித்தார். கர்நாடகாவில் நீட் தேர்வு எழுதி 720-710 மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் 8வது இடம் பிடித்து சாதித்தார். ஓசூரில் கிருஷ்ணாவுக்கு பாராட்டு விழா நடந்தது. பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் மாலை அணிவித்து வாழ்த்தினர். நீட் தேர்வை கண்டு அச்சப்படாமல் படித்தால் அனைவரும் சாதிக்கலாம் என கிருஷ்ணா தெரிவித்தார். பாகிஸ்தானில் தொடர் மழையால் 80 மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. 1200-க்கும் அதிகமானோர் பலியாகினர். 3.3 கோடி பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். 500,000 பேர் நிவாரண முகாம்களில் உள்ளனர். பலுசிஸ்தான் மாகாணம் கச் மாவட்டத்தில் ஜலால்கான் பகுதி வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டது. தங்க இடம், உணவு இன்றி முஸ்லிம் மக்கள் பலர் அவதிப்பட்டனர். அவர்களுக்கு பாபா மதுதாஸ் கோயிலில் இந்து மக்கள் அடைக்கலம் கொடுத்துள்ளனர். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் 2.38 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சேத மதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என ஐநா மதிப்பிட்டுள்ளது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் இந்த முறை பாக்யராஜ், எஸ் சி சந்திரசேகர் தலைமையில் 2 அணிகள் போட்டியிட்டன. சென்னை வடபழனி மியூசிக் யூனியனில் காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கி மாலை 4 மணிக்கு முடிந்தது. தேர்தல் முடிந்ததுமே ஓட்டு எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பாக்யராஜ் 192 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எஸ் ஏ சந்திரசேகரருக்கு 152 ஓட்டுகள் கிடைத்தன. வெற்றிக்கு பிறகு பேசிய பாக்யராஜ், எங்களுக்குள் வெற்றி தோல்வி இல்லை, அனைவரும் ஒன்றுதான், உறுப்பினர்கள் நலனுக்காக உழைப்போம் என்றார். வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா இடையே வங்கக்கடலில் நீடித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இதனால் தமிழகம், புதுவையில் நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி, குள்ளச்சல் உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு சத்தீஸ்கரை நோக்கி நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஓணம் விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் கேரளா சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். சாரல் மழையில் குடைபிடித்தபடி படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்காவிலும் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகம் இருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் இ நக்கெட்ஸ் என்ற மொபைல் கேம் ஆப் மூலம் பண மோசடி நடப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கேம் செயலியை உருவாக்கிய கொல்கத்தா தொழிலதிபர் அமீர்கானுக்கு தொடர்புடைய 6 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். நேற்று காலை தொடங்கிய சோதனையில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள வீட்டின் பெட்ரூமில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. கவுண்டிங் மெஷின்கள் வரவழைக்கப்பட்டு பணத்தை எண்ணும் பணி தொடங்கி இன்று காலை முடிந்தது. மொத்தம் 17.32 கோடி ரூபாய் இருந்தது. பலத்த பாதுகாப்புடன் பணத்தை எடுத்துச் சென்ற அதிகாரிகள் சீன கட்டுப்பாட்டில் உள்ள மோசடி ஆப் நிறுவனங்களுடன் அமீர்கானுக்கு தொடர்புள்ளதா என விசாரிக்கின்றனர். அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படும் பொங்கலுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை தொடங்குகிறது. ஜனவரி 10ஆம் தேதி முதல் வெளியூர் பயணிக்க விரும்புபவர்கள் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்கள் அல்லது ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் நாளை முதல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அதிகாலையில் நெல்லைக்கு பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. பயணிகளை இறக்கிவிட்ட பிறகு பெட்டிகளை சுத்தம் செய்யும் பணிக்காக பராமரிப்பு நிலையத்தின் 3வது தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்போது S3 பெட்டி தடம் புரண்டது. ரயில்வே தொழில்நுட்ப ஊழியர்கள் 3 மணி நேரம் போராடி பெட்டியை தண்டவாளத்தில் நிலைநிறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோட்டஹால் அரவேணு சாலையில் 4 சிறுத்தைகள் சுற்றித் திரிந்தன. அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை அப்பகுதி வீடுகளின் அருகேயே சுற்றி சுற்றி வந்தன. 4 சிறுத்தைகளின் நடமாட்டத்தை சிசிடிவி கேமராவில் பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினரை மக்கள் வலியுறுத்தினர். பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத் மறைவை தொடர்ந்து இந்தியா சார்பில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. டெல்லி செங்கோட்டை ராஷ்டிரபதி பவனில் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழக அரசு சார்பில் துக்கம் அனுசரிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களான NIT, IIT,
ஐஐடி ஆகியவற்றில் சேர்வதற்கான ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வு கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றது. நாடு முழுவதும் 156,000 பேர் எழுதினர். தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. 40,712 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதில் 6,516 பேர் பெண்கள். தேர்ச்சி 26.17% உள்ளது. மும்பை ஐஐடியைச் சேர்ந்த ஷிஷிர் 360-314 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றார். பெண்கள் பிரிவில் டெல்லி ஐஐடியைச் சேர்ந்த தனிஷ்கா காப்ரா 277 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்தார். ரிசல்ட் .jeeadv.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம். கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடந்த 31ஆம் தேதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை அறிவித்தனர். இன்றும் நிலைமை சீராகாமல் அதே நிலை தொடர்வதால் 12வது நாளாக தடை தொடர்வதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். விடுமுறை நாளான இன்று அருவிக்கு வந்த டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் சென்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி சாலையோரம் போலீஸ் நிலையம் உள்ளது. இதனையொட்டி போலீஸ் குடியிருப்பு மற்றும் வனத்துறை சோதனை சாவடி மற்றும் கடைகள் குடியிருப்புகள் உள்ளன. நேற்று மாலை போலீஸ் குடியிருப்புக்கு குட்டியுடன் தாய் யானை வந்தது. குடியிருப்பு சாலையில் வாக்கிங் சென்றது. பிறகு அருகில் உள்ள புதர் பகுதிக்குள் சென்றது. போலீசார் மற்றும் குடும்பத்தினர் அச்சத்தில் உள்ளனர். பாரதியாரின் 101வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் பாரதி பூங்காவில் உள்ள பாரதியார் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பாரதியார் நினைவில்லம் வந்த ரங்கசாமி அங்கு பாரதியார் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மாணவ மாணவிகள் பாரதியார் வேடம் அணிந்து அவரது கவிதையை வாசித்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், எம்எல்ஏக்கள் ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள் கலந்து கொண்டனர். பாரதி அவர்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்காக, இந்த தேச ஒற்றுமைக்காக எழுதிய எழுத்துக்கள் அவரை தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு விரட்டி அடித்தது. புதுச்சேரிக்கு அவர் வந்தது என்பது தலைமறைவிற்காக இல்லை, இந்த தேசத்தினுடைய விடுதலையை விரைவுபடுத்த வேண்டும், இந்த மக்களினுடைய வெள்ளை ஆட்சியிலிருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற வேட்கையில்தான் புதுச்சேரிக்கு அவர் வந்தார். 10 ஆண்டு காலம் புதுச்சேரியில்தான் அவருடைய புகழ்பெற்ற காவியங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் அவர்கள் இருந்தபோதுதான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு உள்ளிட்ட ஏராளமான விஷயங்களை அவர் எழுதியதோடு மட்டுமல்லாமல் இந்திய மக்களை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தட்டி எழுப்பிய அத்துணை நிகழ்வுகளையும் அவர் புதுச்சேரியில் இருந்தபோதுதான் அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாரதி முன்பு எப்போதையும் விட இப்போது மிக அதிகமாக இந்திய மக்களுக்கு தேவைப்படுகிறார். மக்களுடைய ஒற்றுமை, ஜனநாயகம் போன்ற விழுமியங்களை உயர்த்தி பிடிப்பதற்கு இன்றும் பாரதி நமக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறார். அந்த விதத்திலே பாரதிக்கு நாம் 101வது நினைவு நாளை அவருக்கு ஒரு புகழஞ்சலியாக செலுத்துகின்ற அதே வேளையில் பாரதிக்கு புதுச்சேரியில் உடைய ஒரு வான் உயர சிலை எழுப்புவது என்பது பாரதியினுடைய புகழுக்கு அவன் மிகப்பெரிய மரியாதை அளிப்பதாக அமையும் என்ற விதத்திலே புதுவை அரசாங்கம் பாரதிக்கு மிகப்பெரிய சிலை எழுப்பி மரியாதை செலுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். அமைச்சர் நாசர் தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். 4 மாட வீதிகளின் வழியாக தேர் வலம் வந்தது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். வெண்டக்கப்பாடி பகுதியில் 6 பேரல்களில் 1,800 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே இடத்தில் கொட்டி அழித்தனர். சம்பவத்தில் ஈடுபட்ட தலைமறைவான ராஜ்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாலூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் 16 வயது மகன் சஞ்சய், சம்பத்குமாரின் 17 வயது மகன் சஞ்சய் இருவரும் நேற்று மாலை பாலாற்றில் குளிக்க சென்றனர். நீர்வரத்து அதிகரித்ததால் நீச்சல் தெரியாத இருவரும் அடித்துச் செல்லப்பட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் போலீஸ் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சுமார் 8 மணி நேர தேடுதலுக்கு பிறகு இருவரது உடல்களையும் தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். போலீசார் விசாரிக்கின்றனர்.
கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையான பாத யாத்திரையை ராகுல் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கினார். 4 நாள் தமிழக யாத்திரை நேற்று கேரள எல்லையான செருவார கோணத்தில் நிறைவு பெற்றது. குமரியில் ராகுல் சுமார் 56 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்தனர். ராகுல் இன்று செருவார கோணத்தில் இருந்து தனது நடைப்பயணத்தை தொடங்கினார். திரளான காங்கிரஸ் எம்பிக்கள் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கேரளாவில் 18 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கட்டண உயர்வின் மூலம் தாங்க முடியாத கூடுதல் சுமையை மக்கள் மீது சுமத்தியுள்ளதாக அவரது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். மாதம் ஒருமுறை மின்பயன் அளவீடு, நெசவாளர்களுக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம், விசைத்தறிக்கு 1000 யூனிட் வரை இலவச மின்சாரம் என பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. மாறாக மின்கட்டணத்தை உயர்த்தும் மக்கள் விரோத போக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளது. ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் வகையில் சிந்தாமணி பகுதியில் காவிரியின் குறுக்கே 1976 பாலம் கட்டப்பட்டது. பாலம் பழுதடைந்ததால் 6,87,00,000 ரூபாய் மதிப்பில் பராமரிப்பு பணிகள் துவங்கியுள்ளது. 5 மாதங்கள் நடைபெறவுள்ள பணிக்காக காவிரி பாலம் இன்று அதிகாலை முதல் மூடப்பட்டது. வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. பாலத்தின் முன்பு தடுப்புகள் அமைத்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் எம்கேபி நகரில் இருக்கிற ஒரு ஏடிஎம்க்கு 24 வயசு ஜாக்லின் அப்படிங்கிறவங்க போனாங்க. புது கார்டுக்கு பாஸ்வேர்ட் போட அவங்களுக்கு தெரியல. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு 50 வயசு மதிக்கத்தக்கவர் ஜாக்லினுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பேலன்ஸை செக் பண்ணிட்டு ஜாக்லின் கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் 40,000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிலேருந்து டெபிட் ஆனதா ஜாக்லினுக்கு ஒரு மெசேஜ் வருது. பணம் எடுக்காத போது எப்படி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு ஜாக்லினுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே வங்கிக்கு ஃபோன் செஞ்சு விவரத்தை கேட்டாங்க. அவங்களோட ஏடிஎம் கார்டில் இருந்து தான் பணம் எடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. பர்சில் ஏடிஎம் கார்டு பார்த்தா இருந்துச்சு, ஆனால் அது அவங்களோடது இல்லை. பாஸ்வேர்டு போட உதவி செஞ்ச அந்த நபர் வேணும்னே டம்மி கார்டை மாற்றி கொடுத்து இவங்களோட கார்டிலேருந்து பணம் எடுத்தது தெரிய வருது. போலீஸில் புகார் கொடுத்தாங்க. சிசிடிவி காட்சிகளை வச்சு அந்த ஆசாமியை போலீஸார் அடையாளமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரம்பூர்ல இருக்கிற பிரபு அப்படின்ற ஒரு வீட்டுக்கே சென்று அவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர்கிட்ட இருந்து 271 ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செஞ்சுட்டாங்க. ஜாக்லினை ஏமாத்தின மாதிரி தான் மற்ற பேர்கிட்டயும் அவர் ஏமாத்தி அந்த 271 ஏடிஎம் கார்டுகளையும் அவர் வச்சிருந்திருக்காரு. போலீசார் இப்ப தொடர்ந்து பிரபு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் மேலும் 5076 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 5,970 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். 11 பேர் இறந்தனர். மொத்த பாதிப்பு 4,44,00,000 டிஸ்சார்ஜ் 4,39,00,000 உள்ளது. இன்னும் 47,945 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மொத்த பலி 528,150. இந்தியாவில் இதுவரை 214,95,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,781,723 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. புதுச்சேரியில் மேலும் 63 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 38 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். பலி இல்லை. மொத்த பாதிப்பு 173,364 டிஸ்சார்ஜ் 171,059 உள்ளது. கோவிட்டுக்கு இதுவரை 1,969 பேர் இறந்துள்ளனர். 336 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஈரோடு கிருஷ்ணம்பாளையம் கருங்கல்பாளையம் பகுதிகளில் கெட்டுப்போன இறைச்சிகளை ஃப்ரீசரில் வைத்து விற்பதாக புகார் வந்தது. அங்குள்ள 50க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 25 கடைகளில் இருந்து 20 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட உள்ளது. சென்னை காசிமேட்டில் இன்று ஞாயிறு என்பதால் மீன் வாங்க நள்ளிரவு முதலே மக்களும் வியாபாரிகளும் திரண்டனர். இந்த வாரம் மீன்கள் வரத்து கணிசமாக இருந்தது. ஷீலா, சங்கரா, வவ்வால், வஞ்சிரம் உள்ளிட்ட பெரிய வகை மீன்கள் கிலோ 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை அதிகமாக விற்பனையானது.
சிறிய வகை சங்கரா, கொடுவா, பாறை 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்றது. அசைவ பிரியர்கள் மீன்களை அள்ளிச் சென்றனர். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நாளை காலை 10 மணி முதல் செப்டம்பர் 26 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் www.adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் டவுன்லோட் செய்யலாம் என கால்நடை மருத்துவ பல்கலை தெரிவித்துள்ளது. தேனி பிச்சாங்கரை வனப்பகுதியில் வன காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கிடமாக சிலர் சுற்றி திரிந்தது தெரிந்தது. விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்தனர். சோதனையில் அனுமதி பெறாத ஒற்றை குழல் துப்பாக்கி, வேட்டைக்கு தலையில் கட்டக்கூடிய டார்ச் லைட் மற்றும் வேட்டையாடும் ஆயுதங்கள் பிடிபட்டது. விசாரணையில் போடியைச் சேர்ந்த குமார், ஜெகநாதன் பாண்டி, எத்தையா, எரையா என்பது தெரிந்தது. 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரபல நடிகர் கிருஷ்ணம் ராஜு உடல் நலக்குறைவால் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 83. தெலுங்கு திரையுலகில் ஹீரோவாக நுழைந்த வில்லனாக வலம் வந்தவர். ரெபல் ஸ்டார் என பெயர் பெற்ற கிருஷ்ணம் ராஜு 187 படங்களில் நடித்து தனக்கென தனி முத்திரை பதித்தவர். வாஜ்பாய் ஆட்சியில் மத்திய அமைச்சராக பணியாற்றியவர். பாகுபலி ஹீரோ பிரபாஸ் தந்தை உடன் பிறந்தவர். நடிகர் கிருஷ்ணம் ராஜு மறைவுக்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக கவர்னராக பதவியேற்கும் ஒவ்வொருவரும் நான் தமிழ் கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டேன் என சொல்வது வழக்கம். 2 மாதங்களுக்கு பின் கவர்னர் அதை மறந்துவிடுவார், மக்களும் மறந்துவிடுவர். ஆனால் இப்போதுள்ள கவர்னர் ரவி அப்படி இல்லாமல் தீவிரமாக தமிழ் கற்று வருகிறாராம். மிக விரைவில் தமிழ் பேசும் அளவுக்கு அவருக்கு கிராஷ் கோர்ஸ் கற்றுத்தரப்படுகிறது. மத்திய அரசின் திட்டங்களை பற்றி கவர்னர் போகும் இடங்களில் எல்லாம் தமிழில் பேச வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புவதே இந்த அதிரடி பயிற்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. இலக்கண சுத்தமாக பேச முடியாவிட்டாலும் ஏழை எளிய மக்களுக்கு புரியும் தமிழில் பேசினால் போதும் என்கிறாராம் பிரதமர். மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்களில் ஒரு ரகசிய கடிதம் பற்றி பரபரப்பாக பேசப்படுகிறது. இதை எழுதியவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கும் இக்கடிதம் 3 பக்கங்களை கொண்டது. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழங்க காரணம், விநியோகம் நடக்கும் முறை, மாணவர்களுக்கிடையே இவற்றின் புழக்கம் எப்படி அதிகமாக பரவியுள்ளது, அரசியல் பிரமுகர்களின் உறவினர்கள் மறைமுகமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை புள்ளி விவரங்களுடன் எழுதியுள்ளாராம். இந்த விவரங்கள் தேசிய புலனாய்வு அமைப்புடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்கின்றனர் உள்துறை அமைச்சக அதிகாரிகள். விரைவில் என்ஐஏ தமிழக போதைப் பொருள் விவகாரத்தை விசாரிக்கும் என கூறப்படுகிறது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த அண்ணன் தம்பி வினோத், ரவி இருவரும் தங்கள் குடும்பத்தினர் 10 பேருடன் திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு வந்தனர். பின்னர் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் இருவரும் குளித்தனர். அப்போது நீரின் அளவு அதிகமாகவே வினோத், ரவி நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். மணலூர்பேட்டை போலீசார் கயிறு மற்றும் தண்ணீர் நிரப்பிய டியூப் கொண்டு சகோதரர்களை மீட்டனர். பருவமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அணைக்கு வினாடிக்கு நேற்று 7000 கன அடி நீர் வந்தது. 4 மதகுகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டது. இன்று 2வது நாளாக பில்லூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 10000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பிளாஸ்டிக் உற்பத்தியில் சரிபாதி ஒருமுறை பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதையும் மறுசுழற்சி செய்யலாம் என்றாலும் அதிக செலவானதாக இருப்பதால் பெரும்பாலும் தூக்கி வீசப்படுகிறது. 85% நிலம், கடல்களில் வீசப்படும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள் கடல், காற்று, மனித உடலையும் மாசுபடுத்துகின்றன. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் 2050 கடலில் மீன்களை விட பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கும் என எலன்மெக் ஆர்தர் அறக்கட்டளை ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சிக்கலுக்கு வழிகாணும் வகையில் மும்பை ஜீரோ சர்க்கிள் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக கடற்பாசியை கண்டுபிடித்துள்ளது. இந்நிறுவனம் வெயிலில் உலர்த்தப்பட்ட கடற்பாசியை பயன்படுத்துகிறது. உலர்த்தி பொடியாக்கி பின்னர் கார்போஹைட்ரேட்டுகள் பிரித்தெடுக்கப்பட்டு ஜெலட்டினைஸ் செய்யப்பட்டு நெகிழ்வான பிளாஸ்டிக் பிலிம் ரோல் உருவாக்கப்படுகிறது. இது பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக இருப்பதுடன் உபயோகப்படுத்தியவுடன் வீட்டு உரமாகவும் இருக்கும். கடலில் தூக்கி எறியப்பட்டால் சில மணி நேரங்களில் உடைந்துவிடும்.
கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பில்லாதவை. தமிழகத்தில் முதல்கட்டமாக 100 இடங்களில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைகிறது. சார்ஜிங் செய்வதற்கான மின்கட்டணத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளது. அதிகாலை 5 முதல் 10 மணி வரை வாகனங்களை சார்ஜ் செய்ய 1 யூனிட்டிற்கு 10 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை யூனிட்டிற்கு 8 ரூபாயும் மாலை 6 மணி வரை 10 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணி முதல் இரவு 11 வரை சார்ஜ் செய்ய யூனிட்டிற்கு 12 ரூபாயும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை 8 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.